வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. சன்ரைஸ் உங்கள் யூடியூப் சேனல் தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். நம்ம விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஒரு கதையை பார்த்துக்குவோம். அதாவது ஒரு சாமியார் ஊரில் இருந்தாராம். மக்கள் வேண்டிய அருளை வழங்குறதுலேருந்து, மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணாராம். ஏன்னா அவர் கொஞ்சம் சக்தி வாய்ந்த சாமியாராம். அதனால் மக்கள் குறைகள்னு கேட்டு வந்தால் அதெல்லாம் கொடுப்பார், வைப்பார், வரமாகவும் கொடுப்பாராம், அது நிகழ்த்தியும் காட்டுவாராம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூட்டம் அலம்போது இருக்குது. ஒருத்தர் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு அந்த லைனில் வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. சாமியார் ஒவ்வொரு ஆளுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆசைகள் இருக்குது, அதை சரி பண்ணுறது வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு, கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. கூட்டம் முன்ன பின்ன குறுக்க முறுக்க வந்திருக்க, ஃபஸ்ட்டு நம்ம போய் கேட்டணும், ஃபஸ்ட்டு நம்ம போய் கேட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த அவர் மாத்திரம், அந்த ஆசாமி மாத்திரம் அமைதியாக பின்னாடி லைனாக வந்திருக்காரு. ஒரே ஆச்சரியம். சரி, ஒரு ஆள் பண்ணிக்கிட்டே இருந்தார், ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சா. மக்கள் கூட்டம் இது பண்ணுதான், முன்ன பின்ன வந்து வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், மூஞ்சியில் எந்த ஒரு இதுவும் காட்டாமல் வைக்காமல் சந்தோஷமாக லைன்லேயே வந்தாராம். சாமிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சேன், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் வந்திருக்காராம். சொல்லுப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காராம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கல, இல்லை சாமி எனக்கு எதுவுமே ஆசை இல்லை சாமி அப்படின்னு. சாமிக்கு ஒரே ஆச்சரியமாக, எங்கள்கிட்ட வர ஆளுக்கு போல எனக்கு அது வேணும் சாமி, இது வேணும் சாமி, பணம் வேணும், நகை வேணும், வாழ்க்கையில் இதில் என்னென்னமோ கேட்குறாங்க. நீ ஒரு ஆளுதே ஆச்சரியமாக நாளாக இருக்க, எதுவுமே வேணாம்னு கேட்டிருக்க, என்ன ஒன்று சொல்லு, எதாக இருந்தாலும் நான் உனக்கு பண்ணுறேன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, மக்களுக்கு எப்பயும் நான் சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்கள் கேட்கலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எதுவும் வரங்கிறேன் வேணுமா அப்படின்னு. இல்லை சாமி அதெல்லாம் வேணாம் சாமி, நான் முதல்வர் ஆனால் போதும் சாமி, அதில் அரசியல்வாதாகி முதல்வர் ஆகணும் சாமி அப்படின்னு. அப்படியா, முதல்வர் ஆனால் நீ மக்களுக்கு எல்லாம் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இவர் சாமியார் வேகல், இவருக்கு என்ன தெரிய போகுது, ஏன்னா இவர் அரசியல்வாதி மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாரு, இவர் அரசியல்வாதி ஆயிடுவார். சரின்னு சொல்லிவிட்டு, அப்படியா சரி நீ சீக்கிரமாக முதல்வர் ஆகிடுவப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். அதே மாதிரி காலம் உண்டு, அவர் முதல்வர் ஆகிட்டாராம். அதை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டினார். இப்போ அவர் முத போட்ட கையெழுத்து என்னென்னா, இந்த ஊரில் சாமியார் சுத்திர ஆகல, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடியா அப்படின்னு தான் முத இது கையெழுத்து போட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலையா, எதுக்கு உள்ளே தூக்கி போடுறாங்க. சரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் சென்று சாமியாரை அந்த முதல்வர் ஜெயிலில் பார்க்க வந்திருக்காங்க. என்ன சாமி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. சரி நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு என்னையும் தூக்கி உள்ளே போட்டேன். ஏன்னா அவர் சாமியார் இல்லை, அவருக்கு அந்தளவுக்குன்னு அரசியல்வாதி எந்த மாதிரி யோசிப்பான் அவருக்கு தெரியவா போகுது, எதுக்கு உள்ள தூக்கி போட்டுன்னு கேட்டுருக்காரு. ஏதாவது அந்த அப்பாவி மக்கள் இருக்காங்க, இல்லை பொது ஜனங்கள் ஓட்டை போட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மாதிரி வெகுளித்தனமாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. எதுக்கு உள்ள தூக்கி போட்டேன்னு, எதுக்கு உள்ள தூக்கி போட்டேன்னு தெரியல சாமி, தெரியலையப்பா சொல்லுப்பா அப்படின்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்டேன், இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும், முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் கேட்டு, நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு வரம் கொடுத்து முதல்வர் ஆகிட்டாங்கன்னாக்கா நான் எப்படி முதல்வராக இருக்க முடியும், நான் எப்படி காசு பணம் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு. காசு பண்ண சம்பாதிக்க, நீ ஏதோ சேவை செய்யணும் வைக்கணும், அதனால தான் முதல்வராகனு சொன்னோம், அதனால தான் உனக்கு நான் முதல்வர் ஆகினேன் அப்படின்னு. சாமி அரசியலுக்கு வரதே வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது தான் சாமி, ஆரம்பத்தில் அப்படித்தான் செய்வோம், அப்படி தான் சொல்லுவோம், மக்களுக்கு சேவை செய்யணும் வைக்கணும், காசு பணம் எதுவுமே வேணாம் வைக்கணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எம்பியோ எம்எல்ஏ ஏதோ ஒரு பதவி கிடச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வேலையை காட்டிடுவோம் சாமி. நான் மாத்திரம் இல்லை, ஏற்கனவே உள்ள அரசியல் கட்சிகளும் அப்படி தான், இனிமேல் புதுசாக உருவாக போகிற அரசியல் கட்சிகள் அப்படி தான், எல்லாரும் அப்படி தான் சொன்னாராம். சாமியாருக்கு ஒன்றும் புரிய, ஏன்னா அவர் சாமியார், இது சாமியாருக்கு புரிஞ்சோ இல்லையோ அவர் சொன்ன விஷயம் அந்த அரசியலை சொன்னால் மக்களுக்கு தான். எவ்வளோ பெரிய அப்பன் டக்கராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு வரதே காசு பணம் சம்பாதிக்கணும் வைக்கணும், நல்லா இருக்கணும் வைக்கணும், ஒரு போர்ஸாக இருக்கணும், பந்தாவாக இருக்கணும், ஒரு செல்வாக்கோட இருக்கணும், புகழோட இருக்கணும்னு ஒரே நோக்கம். அந்த மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு தேவையில்லை. வராங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன், நாளைக்கு வரப்போகிற கட்சியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆண்டுகள் இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, இனிமேல் ஆள போகிற கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து ஒரே இது காசு பணம் சம்பாதிக்கணும். எதுக்கு நீ தேவலாம் இந்த நேரத்தில் இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு நாள் அவர் டெண்டிங் என்ன ஓடிட்டுருக்கு, ஒரு அஞ்சாறு பேர் பத்திரிகையாளர் சேர்ந்தவர் பத்திரிகையாளர்கள் இந்த இன்டர்வியூலாம் எடுப்பாகல, அவர் பார்த்து ஆறு பேர் வந்து இவர்கிட்ட மதன் ரவிச்சந்திரன்கிட்ட மாட்டிக்கிட்டார். அந்த கேமராவில் கொண்டு போயிட்டு அவளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவர்கிட்ட வந்து பல விஷயங்களை கறந்துட்டார். என்ன அப்படின்னாக்கா, அவங்க என்ன பேசுகிறார்களோ அதை மக்கள் நம்புகிறாள். இப்போ உனக்கு ஓட்டு போட வைக்கணுமா, இல்லை உனக்கு ஓட்டு போட வைக்கணுமா, நீ செய்யறதெல்லாம் சரின்னு நம்ப வைக்கணுமா, நீ செய்யலாம் சரின்னு நம்ப வைக்கணுமா, ஒரு அமௌண்ட் வாங்கிடுவா, அது எந்த கட்சியாக இருந்தால் அமௌண்ட் வாங்கிட்டு அது இன்டர்வியூவில் எடுக்கும்போது அவங்க கருத்தை வந்து திணிப்பாள், பேச வர ஆளுகளை திணிச்சு அவளை வேறு பேச விடாமல் வைக்கிறது ஏதோ இந்த கட்சிக்கு அண்டி தான் இருக்கிற மாதிரி, இந்த கட்சி தான் நல்ல கட்சிங்கிற மாதிரி மக்கள் மனசில் ஒரு பிரமையை ஏற்படுத்துறது. இவங்களோட வேலை அஞ்சாறு பேர் மாட்டிக்கிட்டாங்க, இன்னும் மாற்றுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கனால இப்போ இந்த குரூப்பெல்லாம் காணும் அஞ்சாறு குரூப்பு. ஏன்னா பயங்கரமாக தமிழ் தமிழ் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு மீசியை முடிக்கிட்டு அப்படியே கம்பீரமாக பேசுங்க மக்களுக்கு பேசுகிற மாதிரி. கீழே கமான் போடுறவனா, நீங்கள் ஒரு நாள் இருக்கனால தானே கண்டிப்பாக நான் அந்த இதுக்கே வரேன், யூடியூப்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், நீங்கள் இதை தெளிவாக பேச ஒவ்வொரு அடி ஷார்ட்டே ஐடியா இருக்குது அப்படிங்குவாங்க. இப்போ கமான் போகிற ஆளையும் காணா, இப்போ கமான் போகிறாங்க என்ன போகிறாங்க தெரியுமா, அந்த அஞ்சாறு பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல பெரிய ஆளுங்க,
ஃபுல்லாக திட்டுறாங்க, கட்டாயத்தில் திட்டுறாங்க, எங்கடா காணாமல் போயிட்டான், வச்சுட்டான், போயிட்டான், ப்ராடு போய் வைக்கிறேன், என்னென்னா எப்படா அவனை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிறந்தவெல்லாம் இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்களா, அவளை வறுமையாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் அவளை பற்றி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி போட்டாங்க. ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் அவள் ட்ரோல் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம், கேப்டன். காமராஜருக்கு அப்புறம் மக்களுக்கு செய்யணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சவர் யாருன்னு பார்த்தாக்கா விஜயகாந்த் அவர்கள். ஆனால் நம்ம அவரை என்ன பண்ணிவிட்டோம் சொல்லுங்கள், குடியாரேன், கோவப்படுவேன், அடிப்பேன், வைப்பேன் அப்படின்னு பர்சனலில் போயிட்டு அவரை ஒரு மனநோயை ஆக்கி இன்றைக்கி செயல்பட விடாமல் ஆக்கிட்டோம். அதெல்லாம் யாரோட தப்பு சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரோல் போகிறது வைக்கிறது, இந்த மாதிரி இன்டர்வியூங்கிற பேரில் அவர் மட்டும் தட்டுறது வைக்கிறது, பல விஷயங்களை பண்ணி அவரை அந்த மாதிரி ஆக்கி அரசியல் விட்டே ஒதுங்க வச்சுட்டு செயல்பட விடாமல் பண்ணிட்டோம். இப்போ புதுசு புதுசாக அரசியல் கட்சியை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான ஆளுக்கு தான் காசை வாங்கிட்டு அடுத்த ஆளுக்கு எதிராக பேசுகிறது, கேட்டால் மக்கள் தான் பேச வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மேலே அந்த கருத்தை திணிக்கிறது. மக்களும் அஞ்சாறு பேர் சேர்த்து பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் மனசில் ஒரு விதையை விதைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அந்த இதை ஓட்டா போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. இருந்தாலும் அதை வந்து கருத்தாக அந்த யூடியூப்ஸில் வந்து கீழே எழுகும் போது வைக்கும் போது அது வந்து அந்த மனசனை வந்து தாக்கும் வைக்கும். அவங்க நாலு பேர்ட்ட போய் சொல்லுவாள், அவங்கள பற்றி இந்த மாதிரிலாம் மக்களே பேசுகிறாங்க. இது மக்களே கமாண்ட் போகிறாங்கன்னா கிடையாது. இதுக்குன்னு ஒரு நாலு ஒரு சில பேர் திரியிறாங்க வேலை வெட்டி இல்லாமல், அவன் போட்டு கமான போட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் தெரியுவேன். இது விஜயகாந்த் அந்த மாதிரி தான் பண்ணிட்டோம். இப்போ இந்த குறிப்பை இப்போ தான் அவங்க பிடிபட்டுருக்கு. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா தண்ணியினி அடிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரிலாம் பேசினாங்க, இன்றைக்கி இப்படி இருக்காங்களப்பானா கட்சிக்கு ஒரு அடுத்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு வைக்கணும், அடுத்த கட்சிக்கு ஆதரவாக பேசணும்னா ஒரு அமௌண்ட்டு பேசியிருக்காங்க, வீடியோவில் மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இதில் வந்து நம்ம சாட்டை துறைமுருகன் உங்களுக்கு தெரியும் யாருமே, ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாறு பேருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். எனக்கு ஒன்றும் புரியலை, சோலியா குடிமி சும்மா ஆடாஞ்சிடுவார் அந்த மாதிரி இவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் ஒன்றும் புரியலை அப்படின்னு பார்த்தா, இதில் சீமானு மாட்டியிருக்கார் அந்த இதில், எங்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசுவை அப்படின்ட்டு அமௌண்ட்டை திணிச்சது வச்சது எல்லாமே வீடியோவில் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தா காரசனமாக ஓடி இருக்குது. இப்போ அந்த அஞ்சாறு பேரையும் காணா பெரிய யூடியூபர்ஸ் பயங்கரமாக பேச்சாலும் சொல்லிக்கிட்டு வராறுகள்லாம் வந்து மடக்கி மடக்கி பேசுவார். எது பேசினா சரி பேச விட மாட்டாங்க, நானே போகிறேன். இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீ அப்படின்னாக்க என்னை பேச விட மாட்டேன், மடக்கி 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 கேள்வி கேட்குறது வைக்கிறது. எந்த கட்சியை டார்கெட் பண்ணணுமோ அந்த கட்சியை வச்சு வச்சு செய்வாங்க. கீழே கமாண்ட் போடுற பார்க்குற ஆளுக்குலாம் ஒரே சந்தோஷம், நான் நினச்சது நீங்கள் பண்ணிட்டீங்க, பயங்கரமாக வேறு லெவலில் உங்கள் மார்க் தான் முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. இன்றைக்கி ஆளை யாரையுமே காணாம் மக்கள் அப்பப்போ மறந்துடுவாங்க. அது அடுத்த விஷயம் மறுபடியும் அதுக்கு வந்துடுங்க, அந்த குரூப் மறுபடியும் வந்துக்கிட்டு என்ன மக்களுக்கு இது பண்ணுற மாதிரி வைக்க வர மாதிரி நல்லது பண்ணுற மாதிரி மக்கள் கேட்குற கேள்வி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களும் மறந்துடுவேன் இந்த விஷயத்தெல்லாம். ஏன்னா இன்றைக்கி வாரத்தில் கடைசி வெள்ளி, நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்சு அடுத்த வாரத்தில் வந்து புது பிரச்சனை வந்துடும். அது என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்து அப்படின்னாக்கா நம்ம ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் வந்து ஓபிஎஸ் இருக்கார்ல, அவர் வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா இது அவள் இறந்தாங்கல்ல அதுக்கு போய் துக்க விசாரிக்க போயிருக்காரு. போன இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க நம்ம ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கெல்லாம் இபிஎஸ்ஸை கைது பண்ணின்னு சொல்லிட்டு கோஷம் கொடுக்குறாங்க. ஏன்னா டிஎம்கே வந்து இந்த ஆட்சியில் இருக்கிறதுனால இது அடுத்த ட்ரெண்டிங்கில் வந்து மாறும், அடுத்த வந்து விவாத பொருளாக மாறும் இதெல்லாம். ஆனால் விவாதம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி, ஏன்னா எல்லாம் பெரும்புலியப்பெல்லாம் மாட்டிக்கிச்சுக்கல, விவாதம் யார் பண்ணுறது இல்லை அப்படின்னாக்கா இன்றைக்கி யூடியூப் ஃபுல்லாக வந்து இந்த இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ்ஸை பார்க்க சென்றது என்ன அரசியல் காரணமாகவா இல்லைன்னா தனிப்பட்ட காரணமாக அப்படின்ட்டு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி பரபரப்புக்கு வேலை இல்லை. நானும் தேடி பார்த்துட்டேன், அரசியல் எதுவுமே காண பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற ஆள் எதுவுமே இல்லாதனால, புது புது ஆளுகள் எடுக்கிறனால ஒரு பாப்புலராட்டி இல்லை. நானும் பார்த்தேன், சினிமா அன்றைக்கி ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சினிமா தான் ஓடிச்சு, அப்புறம் மிருகம் அது இதை டிக்டாக் பண்ணுறவ வைக்கிறவங்க காமெடி பண்ணுறவ தான் இருந்தாங்க, அரசியலே காணாம். இந்த மாதிரி ஆளுக முகமுடி வெளியில் வந்தால் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சோசியல் மீடியா. இல்லை அப்படின்னாக்கா தான் தான் தனக்கு தான் எல்லாம் தெரியும் வைக்கும், தான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் கட்சியை வளர்த்து விடுறதே இவங்க தான், வேறு யாருமே கிடையாது. வளர்த்து விட இந்த மாதிரி ஆளுக்கு காசு வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து மக்கள் பலிகிட ஆகிறாங்க. மக்கள் பார்த்து கவனமாக இருங்க. ஆமாம் நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல விடியலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.